உலகளவில் நேற்று ஒரே நாளில் எழுபத்தி நான்காயிரம் பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை நெருங்கியுள்ளது இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலக அளவில் இருநூற்று பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளை கோவிட் தொற்று அச்சுறுத்தி வருகிறது அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இதுவரை பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது இதற்கு அடுத்தபடியாக ஸ்பெயினில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேரும் இத்தாலியில் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரம் பேரும் பிரான்சில் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் ஜெர்மனியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேரும் பிரிட்டனில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேரும் துருக்கியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இருபதாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உள்ளன சீனாவில் எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நான்காயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ரஷ்யா பிரேசில் கனடா ஆகிய நாடுகளிலும் நோய் தொற்று வேகமாக பரவி வருகிறது பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது பங்களாதேஷில் புதிதாக நாற்பத்தி எட்டு பேருக்கு நேற்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தி நானூற்று பதினெட்டு உயர்ந்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாதிப்பு பத்தாயிரத்தை கடந்துள்ள நிலையில் சோதனையை தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதுவரை பத்து லட்சத்திற்கு மேற்பட்டோர் பரிசோதனைக்கப்பட்டுள்ள நிலையில் துபாயில் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவை தொடங்கியுள்ளது சவுதி அரேபியாவில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடற்படையைச் சேர்ந்த பத்து பேருக்கு புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஐந்தாக உயர்ந்துள்ளது இதையடுத்து விடுப்பில் உள்ள முப்படை வீரர்களும் தங்களது முகாம்களுக்கு உடனடியாக திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் பரவலை தடுக்க அனைத்து வீரர்களையும் பரிசோதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா தொற்றிலிருந்து சிகிச்சை முடிந்து குணமடைந்தவர்களுக்கு அந்த தொற்று இரண்டாவது முறையாக பரவாது என்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மனிதர்களிடம் சார்ஜ் கோவிட் இரண்டு தொற்று பாதிப்புக்கு பின்னர் எதிர்ப்பு சக்தி இருக்கும் என்பது குறித்த ஆய்வு எதுவும் இல்லை என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது பாதிப்புக்கு பின்னர் குணமடைந்தவர்களின் உடல்கள் எதிர்ப்பு சக்தி மூலம் முழு அளவில் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை எனவும் உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது எனினும் இது தொடர்பாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது